श्रीमान् वेंकटनाथार्य कविता किरीटेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुतिम्। यस्यवाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान विज्ञान विस्तारण पद्धति संदया निचिंदेह प्रदान शरण्यम देवं हयग्रीवमहं प्रपद्ये। यदा यत्तं जगच्चक्रं कालचक्रं च शाश्वतं पातनोत्तत्परं चक्रं चक्ररूपस्य चक्रिणः। இன்றைய தினத்துல சுதர்சன ஆழ்வாருடைய ஜெயந்தி, சுதர்சன ஜெயந்தின்னு ஆனி மாசம் சித்திர நட்சத்திரத்துல எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விசேஷமான தினம். இதுல சக்கரத்தாழ்வார் என்று பிரசித்தமாக சொல்லக்கூடிய சுதர்சனர் சுவாமி பெருமானுடைய திவ்யாயுதமாக திகழ்கிறார் என்பதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது மாத்திரமில்ல, பெருமாளை சுதர்சன ரூபமாகவும் எழுந்தருளி இருக்கிறார் என்பதாக சில பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்லையும் சொல்லிருக்கு. இதுல பெருமாள் ஆதிசேஷ ரூபமாக எழுந்தருளி இருக்கார் என்பது எல்லாருக்குமே தெரியும். பூமியை தாங்கிட்டு இருக்கார் ஆதிசேஷனாக. காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் சன்னதியில உலகளந்த பெருமாள் சன்னதியில பூரகத்தான் சன்னதினே ஒரு சன்னதி இருந்திருக்கு. ஆதிசேஷ ரூபமாக எழுந்தருளி இருக்கிற பெருமாளுக்கு ஒரு சன்னதி அந்த இடத்துல. அப்படியே மங்களாசாசனம், ஆழ்வார்களும் மங்களாசாசனம். அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்துலயும் சரி, ஸ்ரீரங்கத்துல, திருமூகூர்ல இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் சுதர்சன ஆழ்வாருக்கு தனியா ஒரு சன்னதி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சன்னதியில எழுந்தருள் இருக்கிற சுதர்சன பகவத் ரூபமே. அவர் வந்து பகவத் ஆயுதமாக நினைக்கிறது இல்ல, அவரை பெருமாளாகவே நினைக்கிறதுன்றது, அப்படி வழங்கி வழிபடுறதுன்றது எல்லாரும் சம்பிரதாயத்துல தொன்று தொட்டு இருந்துருக்கு. யதாயத்தன் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாசனம் சத்வரன் சக்கரம் சக்கரூபஸ்து சக்கரினஹான்னு சொல்ற, சக்கரினஹா சக்கரூபஸ்துன்னு சொல்ற, அதாவது சக்கரத்தாழ்வாருடைய ரூபத்துல இருந்துருக்கிறவர் சக்ரி. சக்ரின்றவர் கையில சக்கரத்தை ஏந்திய பெருமாள். அவருடைய ரூபம் சக்கர ரூபமாக இருந்துருக்குனாக்க பெருமாளை இப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தாழ்வாராக அவதாரம் பண்ணினேர்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட அந்த சக்கரமானது சக்கராயுத ரூபமாகவும் சக்கர ரூபமாகவும் எழுந்தருள் இருக்கிற அந்த சக்கரத்தாழ்வார் நம்மளை ரட்சணம் பண்ணட்டும்னு சொல்லி சொல்றேன். அங்க சொல்லச்சு யதாயத்தன் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரன்ட்டு சாஸ்திரம்னு சொல்லச்சு, இந்த சக்கரம் போல வேர்ல்டு வருதுன்னு இருக்கிறது இந்த ஸ்லோகம். இந்த காலச்சக்கரமும் இருக்க எல்லா லோகங்களும் யதாயத்தம் அந்த சக்கரத்தை சக்கர ரூபமாக இருந்திருக்கிற சக்ரி எம்பெருமானுடைய ஆயத்தம் அவருடைய அதீனமாக தான் இருந்திருக்கு. அப்ப சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கனாக்க சக்கர ரூபமாக இருந்திருக்கிற சக்ரியினுடைய சக்கர ரூபம்னு சொல்றதுனால பெருமாளே சக்கரத்தாழ்வாராக எழுந்துள்ள இருக்க என்பது தெரியப்படுத்துற. இது ஒரு பிரகாரம். பெருமாள் ரட்சணம் பண்ணச்சே தன்னுடைய ஆயுதத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாள் ரட்சண சங்கல்பத்தாலேயே ரட்சணம் பண்ணணும். பெருமாள் எதுக்காக இந்த சக்கராயுதங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கேன்னாக்க, நம்ம மாதிரி ஒரு அச்சேதனங்கள்ல பெருமாளுடைய சங்கல்பத்துல ஒரு கால் விசுவாசம் இல்லாத போயிடுச்சுன்னா கூட, இப்படி திவ்யாயுதங்கள்லாம் பெருமாள் சமர்ப்பிச்சுன்னு இருக்கிறதுனால இந்த திவ்யாயுதங்களுடைய ஒரு பராக்கிரமத்தினால அதனுடைய மகிமையினால நம்மளுடைய விரோதி எல்லாரும் போயிடுவான்னு ஒரு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக பெருமாள் இதெல்லாம் சாத்தின் இருக்கேன்னு சொல்லி சொல்றார். அஸ்திரபூஷணாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம்
இது பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த அத்தியாயத்துல சொல்லச்சு, பெருமாளுடைய அஸ்திரங்கள் எல்லாமே அவருக்கு பூஷணமாக திகழ்கின்றன. அஸ்திரங்களை கொண்டு பெருமாள் ஒன்றும் காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சங்கல்பத்தினாலேயே பண்ணிடலாம். ஆனாலும் அவையெல்லாம் பூஷணமாக பெருமாளுக்கு திகழ்கின்றதுன்னு ஒரு பிரகாரமான நிர்வாகம். இதுல எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய திவ்யாயுதங்கள்லாம் ஆசிரித ரக்ஷணார்த்தமாகவே இருக்கின்றன என்பதுதான். அந்த திவ்யாயுதங்கள்ல பிரதானமாக இருக்கிறது சுதர்சனம் தான். அது சக்கரத்தாழ்வார்னு சொல்லி சொல்றோம். அவரே எம்பெருமானே சக்கர ரூபமாக எழுந்துள்ளிருக்கார். திருக்குடந்தையில சக்கரபாணி சன்னதினே ஒரு சன்னதி இருந்திருக்கு. அங்கேயும் அங்க சார்கபாணி சக்கரபாணின்னு சொல்லிட்டு அண்ணா தம்பின்னு சொல்லி உற்சவங்கள்லாம் நடக்கச்சு, ரெண்டு பேருக்கும் ஒன்னா நடக்கும். சார்கபாணிக்கு அமுதனுக்கு சைத்திரோத்சவம் நடந்ததுன்னாக்க கூடவே சக்கரபாணியும் அவரும் பெருமாள் எழுவார். எட்டாம் உற்சவம் குதிரை வாகனம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்னா உற்சவம் நடக்கும். குதிரை வாகனத்தன்னைக்குதான் சக்கரபாணி திரும்பி அவர் சன்னதிக்கு போவேன். அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துட்டு இருப்பா. இப்படி சக்கரபாணி சாரங்கபாணின்னு சொல்லிட்டு அமுதனுக்கும் அந்த சக்கரபாணி சன்னதியிலையும் உற்சவம் நடைபெறும். இந்த மாதிரி கொண்டாடுற இடங்கள்லாம், இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் பெருமாளே சக்கர ரூபமாக எழுந்துள்ளிருக்க சக்கராயுதமாக இல்லைன்றது அர்த்தம் இல்லை. ஆயுதமாக அந்த இடத்துலாம் வழிபடுறது இல்லை, பெருமாளாவே வழிபடுறோம்னு சொல்ற. அந்த சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகன் சோழராஜ ஸ்தோத்திரம் சுதர்சன அஷ்டகத்திலாம் சுதர்சன அஷ்டகத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்க சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவத்தை. அதே மாதிரி தேசிக பிரபந்தத்திலையும் இந்த சக்கரத்தாழ்வாருடைய சுதர்சன ஆழ்வாருடைய வைபவத்தை சாத்திருக்க. இன்றைய தினத்துல நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டோம்னா, பாகவதத்துல அம்பரீஷோபாக்கியானத்துல சக்கரத்தாழ்வார அம்பரீஷர் ஸ்தோத்திரம் பண்ற அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை யதாசந்தர்ப்பம் யதாமதி நாம இன்று பார்க்கலாம். பாகவதத்துல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல அம்பரீஷோபாக்கியானம் வர்றது. அம்பரீஷன்றவர் மகாபாகவதராக எழுந்துள்ளிருந்த அவர் பெரிய ராஜா. ராஜாவா இருந்தாலும் கூட பரம விஷ்ணு பக்தர், பரம பாகவதரவர். அவர் தன்னுடைய சபைமனஹா கிருஷ்ண பதார விந்தயோகன் வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோபாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோட்டவதே ஸ்மிருதம். வாசுதேவனிடத்திலையும் பெருமாளிடத்திலையும் அவருடைய அடியார்கள் இடத்திலையும் பக்தி கொண்டிருந்தவர். இந்த லோகம் மொத்தத்தையும் அவர் ஒரு கல்லு மாதிரி மண்ணாங்கட்டி மாதிரி பார்த்தார்னு அர்த்தம். இந்த ராஜ்யத்தினால வரக்கூடிய சுகமோ மீதி எல்லாத்தையுமே அது ஒரு பெரும் பொருட்படுத்தல, அது ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி அவர் நினைச்சார்னு சொல்ற மகர்ஷி. அவருடைய மனசு எப்பவுமே எம்பெருமானுடைய திருவடியிலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதாக இருந்தது. சபை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ வஜம் திவைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திரமார்ஜனாதிடும் ஸ்ருதிஞ்சகாராச்சுத சத்கதோதயே. அவர் மனசு கண்ணனிடத்துல இருந்தது. அவருடைய வார்த்தைகள்லாம் எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய குணங்களை சொல்றதுலயே கீர்த்தனம் குணகீர்த்தனத்திலேயே ஈடுபட்டதாக இருந்தது. அவருடைய கைகள் இரண்டுமே ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷன்னு பெருமாளுடைய கோவில்ல அதெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி மொழிகி கோலம் போட்டு அதுல ஈடுபட்டதாக இருந்திருக்கு. இப்ப பூரியில கூட ரதோத்சவம்னு நாம விசேஷமா பார்த்திருப்போம், ஜெகநாதர் ரதோத்சவத்துல பார்த்திருப்போம். அந்த ரதம் எல்லாம் அந்த ரதோ கிளம்புறதுக்கு முன்ன தேரோட்டத்துக்கு முன்ன அந்த ஊர்லயும் ஒரு ராஜா இருப்பான். அந்த ராஜா தங்கத்தாலான விளக்குமாறு இந்த சுத்தம் பண்ணக்கூடிய இது அதை கொண்டு தெருவை பெருக்குவான். அது தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் அந்த ரசம்
அந்த புறப்பாடு அங்கிருந்து நடக்கும். ஆகையால ராஜாவா இருக்கிறவாளும் பரம வைஷ்ணவாடாக இருந்திருக்கிறவா பெருமாளுடைய கோவில அதை சுத்தம் பண்ணி அங்க கோலம் ரங்கவல்லியினால அலங்காரம் பண்றதுல ஈடுபட்டு இருந்தான்றத தெரியப்படுத்துறது. முகுந்தலிங்காலய தரிசனே திருஷ்யகாஸ்திரங்கமும் இந்த நம்மளுடைய கண்ணு எது என்ன பெருமாளுடைய கோவிலை பாக்குறது ஆலயத்தை பாக்குறது கோபுரத்தை பாக்குறது இப்படி எல்லாம் நம்மளுடைய கிராணம் நாசிக்க துளசி கிராணம் தத்மாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத்தோணம் ததர்ப்பிதே பாதௌஹரே க்ஷேத்ர பதானு தர்ப்பணே சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே. அவருடைய கால் அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு நடந்து போய் பெருமாளை சேவிக்கிறான் அதுல ஈடுபட்டதாக இருந்துருக்கு. அவருடைய தலை கீழே வணங்கி அப்படியே அந்த அஞ்சலிகளோட சாட்டாங்க பிரணாமம் பண்றதுக்காக இப்படி அவர் தன்னுடைய வாழ்நாளை கழிச்சுட்டு வந்த அம்பரீஷ் என்று மகாராஜான்னு சொல்ற அவருடைய ஒரு விருத்தாந்தம் மீது எல்லாம் தெரியும். அவர் பரம பாகவதரா இருந்து துவாதசி விரதம் இருந்த ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்றதுன்றது அன்னைக்கு பிராமணர்களுக்கு எல்லாம் போஜனம் பண்ணி வச்சுட்டு தாமும் அந்த பாரண வேலையில பாரணம் பண்ணியிருந்தார். அப்ப தூர்வாதர் வந்து இது விருத்தாந்தம் முதல்ல சொன்ன விருத்தாந்தம். இவருடைய ஒரு பாகவதத்துவத்தை பாகவதர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பக்திய பரீட்சை பண்றதுக்காக தூர்வாதர் வரேன். அவர் வந்து துவாதசி இன்னைக்கு காத்தால வரேன். இது எத்தனையோ வருஷம் 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். அது முடிய போறது. அந்த முடியிற இன்னைக்கு அவர் வந்து நிக்கிறேன். அப்போ கார்த்திகை மாசத்துல இந்த கைசிக துவாதசி இன்னைக்குதான் வருது அதுவும். அப்ப அவர் என்ன பண்ற, சரி நான் போய் தீர்த்தம் அடிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இங்க இவரும் பிரார்த்தனை பண்றேன், சாப்பிடறதுக்கு வான்னு பிரார்த்தனை பண்றேன், சீதா மாட்டு வரேன்னு போனா வரல. அவருடைய திருஷ்டியில இன்னைக்கு துவாதசிய கடக்க வச்சு இவருடைய விரதத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தணும்னு அவருக்கு எண்ணம். ஏதத்ர பிராமணா சம் அர்ஜுனா யுக்தா யுக்தாஹ அலூக்ஷா தர்மகா மாசு யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாஹ. ஒரு பெரிய தர்ம சங்கட்டம் வந்துட்டு இந்த மாதிரி தர்ம சங்கட்டம் வந்ததுன்னாக்க, அதாவது ஒரு பிராமணன் அதிதியாக வந்திருக்கார், அவரை சாப்பிட்ற பண்ண வச்சுட்டு நாம சாப்பிட்றது தான் தர்மம். துவாதசியோ இன்னும் அரை நாழி தான் இருக்கு, 12 நிமிஷம் தான் இருந்துட்டு இருக்கு. அவர் வராத போயிட்டாருனாக்கா துவாதசி தாண்டி போயிட்டோம். 12 வருஷமா பண்ணின அந்த துவாதசி விரதத்துக்கு பங்கம் வருமா, இல்ல பிராமண போஜன பிராமணன் அதிதியாக வந்திருக்கிறவரை சாப்பிட பண்ணாத நாம சாட்டமானாக்க அதனால நமக்கு பாபம் வருமா, எது தேவையில்ல எது சரி என்பது தெரியல. அதுக்காக ஏதத்திர பிராமணாக சம்மர்ஜனா இதுதான் தர்ம சங்கடம்னு சொல்றது. இந்த மாதிரி சமயங்கள்ல அங்க இருக்கிற பெரியவாளை கூட்டு கேட்கறது, அவ எல்லாரையும் கூட்டு இந்த மாதிரி சன்னிவேசமா இருக்கு என்ன பண்ணணும்னு கேட்கற. யுக்தா யுக்தாகன்றது எது எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றத சொல்லி அப்பாவா எல்லாருமா சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ற. அசிதா நசிதா எஸ்மாது ஆப்போ வித்வத்தி தீரிதேன்னு சொல்லி சொல்ற. இந்த தீர்த்தத்தை கணக்கு ஆச்சமனம் பண்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டவனாக்க இது சாப்பிட்டதாகவும் ஆகும் சாப்பிடாததாகவும் ஆகும். இப்ப சாப்பிட்டது விரதத்துக்காக விரதலோப பயாத்துன்னு விரதத்துக்கு ஒரு லோபம் வந்துருன்றதுக்காக இந்த தீர்த்தத்தை பானம் பண்ணினதுனால தப்பில்லை. இது விரதம் முடிஞ்சு போயிடுறது. நாம கிரமமா பாரணம் பண்ணி சாப்பிடல, அதிர்ச்சியை விட்டுட்டு சாப்பிடல, ஆகையால நாம அதிர்ச்சி சத்காரமும் பண்ணினதான ஆகிறோம் என்று அந்த பிராமணர்கள் எல்லாரும் சொல்றா. அந்த சபையில தீர்மானம் பண்ண பிரகாரம் இவரும் ஜலபாரணி, இதுக்குதான் ஜலபாரணின்னு பேரு, இந்த ஜலபாரணியை பண்ண உத்தர கணத்துல அங்கே தூர்வாசர் வந்து நிக்கிறேன். வந்த உடனே கோச்சிக்கிறேன், அதத்வா புத்தமா சத்திய சத்தியத்தை தரிசையே பலம் யோமாம் அதிதி மாயாதம் அதிச்சேன நிமந்திரியத்த. நான் அதிதியா உத்தம் வந்திருக்கேன், நீயும் அதிதியாக இருந்த நீர் வாரம் நான் வந்த பிற்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு நீ சாட்டது இருக்க, அதனுடைய பலனை நான் காண்பிக்கிறேன், நீ பாரு அதனுடைய பலனை பாருன்னு அவர் கோச்சுன்னு சொல்றேன்.
சயாத நிர்மமே தஸ்மே கிருத்யாம் காலானலோபமகம். அவர் ஜட்டாம் ரோஷ விதீபிதான்னு தன்னுடைய ஜட்டையிலேருந்து ஒரு முடியை எடுத்து போட்டு அந்த ஒரு ஒரு கிருதின்ற பேருடையதாக இருந்திருக்கிற ஒரு கால் பிசாச ரூபமாக இருந்திருக்கிற ஒரு வந்து அப்படியே இது பண்ற இவர அம்பரீஷனுக்கு அம்பரீஷன் பயமுறுத்துற ரீதியில வர அப்ப வரச்சே ததாக கிருத்தியாந்தாம் சக்கரம் குருத்தாகம் இவ பாவகா ததவித்ரவத்ஷ சொப்பயாச்சந்திரன் துர்வாதோ துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரீட்சையான்னு சொல்ற. அப்போ அம்பரீஷர் பொறுத்த வரைக்கும் தாமா பதந்தி ஜலதி மிஹத்தாம் ஜலதி மதிஸ்தாம் பதாபுவம் வேப்பயந்தீம் சமுத்வீட்சன் நடகால பதான் அப்படியே எரிச்சுடுற மாதிரி வர அந்த ராட்சத்திரி உப்புமா வர அவளை பார்த்து துளி கூட பயப்படல நின்ற இடத்துல அப்படியே நின்னு இருக்கிறான். இத பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்றேன்னா சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சு வைக்கிறேன் சுதர்சன அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த சுதர்சன ஆழ்வார் எதிர பொசுங்கி போயிடுறா. பொசுங்கி போயிடுறதோட மாத்திரம் இல்ல சுதர்சன ஆழ்வார் இதை ஏவின தூர்வாசல திருத்திட்டு வரேன் ததபித்ருவத்வீட்சிய சொப்பிரயாசஞ்ச நிஷ்பலம் துர்வாசா துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரீட்சையான். அவர் ஓட ஆரம்பிச்சுட்டேரான் சக்கரத்தாழ்வாரிடத்துல இருந்து சுதர்சன இடத்துல இருந்து தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்காக யதோ யதோ தாவதி தத்ர தத்ர சுதர்சனம் துஷ்பிரசகம் ததர்ஷ எங்கெங்கெல்லாம் ஓடினேரோ அங்கெல்லாம் பின் இப்படி அவர் பிரம்மாவண்ட போறேர் ருத்ரன்ட போறேர் அவள்டெல்லாம் போன பிற்பாடு அவள்லாம் சொல்லிடுறா நாங்கள்லாம் வந்து பெருமாளாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பெருமாளாலே நியமிக்கப்பட்டவர்கள் பிரம்மா நீ சிட்டி காரியத்தை பண்ணு நீ லய காரியத்தை பண்ணுன்னு சொல்லி நியமிக்கப்பட்டவர்கள் அந்தந்த செயல்ல இது பெருமாளுடைய ரூபமாக இருந்திருக்கிற சக்கரத்திய சக்கரினகா சக்கர ரூபம் அந்த பெருமாளே சக்கர ரூபமாக இங்க எழுந்தருள் இருந்துருக்க ஆகையால அவர் எதிர என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் கைவிரிச்சுடுறா. சரி பெருமாள் விஷ்ணு ரூபமாக இருந்துருக்கிற பெருமாளை போய் விஷ்ணுலோகத்துக்கு போய் சேவிச்சு பிரார்த்தனை பண்ற. அப்பா அவர் சொல்ற அகம் பக்த பராதீன அஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபி பக்ன கிரஸ்த ஹிருதய பக்தே பக்த ஜனப்பிரிய அகமாத்மானமாசாசே மத்பக்தை சாதுபிர்வினா ஸ்ரீயஞ்சாத்யந்திகீம் பிரம்மன்னே ஏஷாம் கதிரஹம் பரான் அகம் பக்த பராதீனா. அப்பா எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது நான் பக்த பராதீனன் என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாளோ அதுதான் நான் செய்யறவனாக இருக்குன்னு தவிர நான் சுதந்திரமா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நானே அஸ்வதந்திர இவத் விஜா நான் என்ன போனா நீ எடுத்துக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வதந்திரனே தான் சொல்லணும். சாதுவி கிரஸ்தய பக்த ஜனப்பிரியா என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே சாதுக்கள்லாம் அப்படியே அவளால இழுக்கப்பட்டதாக இருந்துருக்கு ஆகையால என்னை பொறுத்த வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியாது இந்த விஷயத்துலன்னு சொல்லி சொல்ற. சாதவோ ஹிருதயம் மக்கள் சாதுவனாம் ஹிருதயம் சுகம் மதன்யத்தை நிஜானந்தி நாகம் தேவ்யோ மனாக பின்ன சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுக்கள்லாம் என்னுடைய ஹிருதயமாக இருந்துருக்க. அதே மாதிரிதான் ஹிருதய நான் அவளுக்கெல்லாம் நான் ஹிருதயமாக நான் இருந்துருக்கேன் நானு மதன்யத்தை நாஜன அவளுக்கு என்ன தவிர வேற எதுவும் தெரியாது. அதே மாதிரிதான் நாகம் தேவ்யோ மனாக பி அவளுக்கு தவிர வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது ஆகையால என்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இப்ப என்னதான் பண்றதுன்னா பிரம்மன் தத்கச்ச பத்ரந்தே நாபாக தனையன் ரூபம் க்ஷமாபய மகாபாகம் சதசாந்திகி பவிஷ்யதி. என்னுடைய பக்தனாக இருந்துருக்கிற அம்பரீஷன் இடத்துலயே நீ போ நீ போன பிற்பாடு அவரிடத்துலயே நீ சரணாகதி பண்ணு நீ பண்ணது தப்புன்றத சொல்லு அதுக்கப்புறம் உமக்கு சாந்தி கிடைக்கும்ன்ற வழியை காண்பிச்சு கொடுத்தார் பெருமாள். அப்ப அவரும் தூர்வாசரும் அப்படியே வந்த பிற்பாடு அம்பரீஷ அந்த சக்கரத்தாழ்வார் சக்கர ரூபமாக எழுந்தொள்ள இருக்கிற எம்பரமான ஸ்தோத்திரம் பண்ற அந்த ஸ்தோத்திரம் பண்ணி நேர்
இந்த தூர்வாசர் விஷயத்துல நிகிரகம் பண்ணணும்ன்ற நினைக்கிற சங்கல்பத்தை விட்டுடணும்னு பிரார்த்தனை பண்றேன். இந்த பிரார்த்தனா ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமானவை. அவைகளுடைய அர்த்தத்தை இப்ப நாம பார்ப்போம். ம் அக்னிர்பகவான் சூரிய ம் சோமோ ஜோதிஷாம்பதி மாபத்வம் க்ஷிதிர்வ்யோம வாயுர்மஹத்ரேந்திரியாணி வா சுதர்சன நமஸ்துப்யம் சஹஸ்ராராச்சுத பிரிய சர்வாத்ர காதின்னே விப்ராஜ ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே பதே த்வம் அக்னிஹி. லோகத்துல பெருமாள் தான் ஐசதாத்மிய விதம் சர்வம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் தான் இருந்திருக்கேன்னு சொல்லச்சு. இப்ப பெருமாளுடைய ஆயுத ரூபமாக இருந்திருக்கிற சக்கரத்தாழ்வான பார்த்து ஸ்வம் அக்னிஹி ஸ்வம் சூரியஹான் எல்லாம் எப்படி சொல்லலாம்னு ஒரு கேள்வி வரலாம். ஸ்வம் அக்னிஹி பகவான் சூரியஹா ஸ்வம் சோமஹா ஜோதிஷாம் பதிஹின்னெல்லாம் சொல்லியிருக்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டவன ரெண்டு அர்த்தம். இங்க சுதர்சனாக இருக்கிறதுன்றது பெருமாளுக்கு விசேஷனம். பெருமாள் சக்கரத்து அதுதான் சுவாமி தேசிகன் சாப்பிடுறேன். சக்கரினகா சக்கர ரூபம், சக்கரத்தை கையில உடையதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய இது சக்கர ரூபமாக போயிட்டு அப்படின்னால இங்கேயும் பெருமாள் தான் அவர் ஸ்தோத்திரம் பண்றே. பெருமாள் தான் இந்த இடத்துல சொல்றவர் அகம். அதெல்லாம் சொல்லச்சு அகம் அனுரபவம் சூரியச்சாகம் கட்சிவான் ரிஷிதட்சுமின்னு நான் தான் மனுவாக இருந்தேன் சூரியனாக இருந்தேன்னாக்கா எல்லாருக்கும் அந்தர்யாமியாக அகம்னு சொல்றது பெருமாளை சொல்றது. அந்த அந்தர்யாமியாக இருந்த எம்பெருமான் அந்த மாதிரி இங்க சுதர்சன ரூபமாக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அவரை தான் சொல்றது அங்கேயும் என்பது தெரியப்படுத்துற. இங்க இங்க சொல்லச்சு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்ற. இங்க தர்மங்கள்ல வரைச்சு அகம் ஆபஹா பெருமாள் தான், ஸ்வம் அக்னிஹி பகவான் சூரியஹா ஸ்வம் சோமஹா ஜோதிஷாம் பதிஹி என்பதாக சொல்ற. ஸ்வம் அக்னிஹி நீர் தான் அக்னியாக இருந்திருக்கு. ஆகையால இப்ப நீர் தான் எல்லாமாகவும் இருந்திருக்கேன்றதுக்கு ஸ்வம் அக்னிஹி பகவான் சூரியஹா ஸ்வம் சோமஹா நீர் அக்னியாக இருந்திருக்கேர், சூரியனாக இருந்திருக்கேர், சோமனாக இருந்திருக்கேர், எல்லாமாகவும் நீர் தான் இருந்திருக்கேன்னு. ஜோதிஷாம் பதிகி நட்சத்திராணாம் பதிகி அந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கவர் சந்திரர். ஆகையால அவரும் நீர் தான் இருந்திருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி தீர்த்தம் தோம் ஆபகா நீர் தான் தீர்த்தமாக இருந்தது. தோம் ஆபகா தோம் க்ஷிதிஹி வியூம வாயு மாத்திரேந்திரியாணி ச நீ எல்லாமே நீராக தான் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றதுனால எல்லாத்துக்கும் ஆத்மாவாக எழுந்தருளி இருக்கிறவர் எம்பெருமான் என்பதை சொல்லி சொல்ற. இத்தனை பதார்த்தங்களும் எம்பெருமானாலே சிருத்தியமாக சிருஷ்டிக்கப்படுவதாக இருக்கிறதுனால இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் காரணபூத்தனாக இருந்துட்டு அவைகளுக்குள்ள இருப்பவராகவும் இருந்துட்டு அவைகளை நியமனம் பண்ணுபவராகவும் எழுந்தருளி இருக்க என்பதை முதல் ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்ற. ஸ்வம் அக்னி பகவான் சூரியனா ஸ்வம் சோமோ ஜோதிஷாம் பதி ஸ்வமாபத்வம் சிதிர்வியோம வாயு மாத்ரேந்திரியாணி ச சுதர்சன நமஸ்துப்யம் சஹஸ்ராராச்சுத பிரிய சர்வாத்ர காதின் விப்ராஜ ஸ்வஸ்தி பூய இடஸ்பதே. ஹே சுதர்சனா ஹே சஹஸ்ராரா, இதெல்லாம் அந்த சக்கரத்தாழ்வாருக்கே அசாதாரணமான திருநாமங்கள். சஹஸ்ரார்ன்னு பேரு சுதர்சனருடைய மந்திரம். சுதர்சன மந்திரத்துல வரக்கூடிய சப்தம் இது சஹஸ்ரார சப்தம்ன்றது. அதை கொண்டே அந்த மந்திரத்துல வரக்கூடிய சப்தத்தை கொண்டு சுதர்சன ஷடக்ஷர மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல சொல்லக்கூடியதாக அதை சொல்லி இங்க ஸ்தோத்திரம் பண்ற சுதர்சன சஹஸ்ரார்ன்னு சொல்லி இது அதை கொண்டு ஹே அச்சுத பிரிய. அச்சுத பிரியான்னு சொல்லச்சு இப்ப பெருமாளுக்கு பிரீதி பாத்திரமானவன் திவ்யாயுதமாக நினைச்சுண்டு சொல்றது. அவர் அதாவது திவ்யாயுத ரூபத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், இது எம்பெருமானுக்கே ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமாக ஆறுது. இப்படி அவருக்கு பிரீத்தியா இருக்கவே தானே இப்படி எழுந்தருள் இருக்கேன்னு அர்த்தம்.
அச்சுதனுடைய இஷ்டம் எதுவோ அதுதான் இவருடைய இஷ்டம். அதாவது சுதர்சனாக எழுந்தள்ளி இருக்கிற ஜெகத்தாழ்வாருடைய திருவுள்ளமும் பெருமாளுடைய திருவுள்ளமும் ஒன்றுதான். ஆகையால இப்போ இதனால நாம் பிரார்த்தனை பண்றது என்ன, இந்த என்னுடைய இஷ்டம் என்னன்னாக்க அகம்பக்த பராதீனகான்னு சொல்லச்சு. பெருமாளுக்கு எது இஷ்டம்னாக்க தன்னை ஆசிரித்தவர்களுக்கு எது இஷ்டமோ அதுதான் அவருக்கு இஷ்டம். இப்போ அம்பரீஷன் சொல்ற எனக்கு இஷ்டமாக இருக்கிறது என்னன்னாக்க இந்த பிராமணனை ரட்சணம் பண்றது எனக்கு இஷ்டமாக இருந்துருக்கு, ஆகையால நீ இத பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. ஆகையால இங்க இந்த பிராமணனே என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், அப்ப சரணாகதி பண்ணினவன அவனுக்கு தீங்கு விளைவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு, ஆகையால நேர் இவரை ரட்சணம் பண்ணணும்னு சொல்ற. இங்க சொல்ற சுதர்சன நமஸ்துப்யம் சஹசிராராஜ்யுத பிரிய சர்வாரிகா தின்னே விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. விப்ராய ஸ்வஸ்தி பூயான்னு தனக்காக எதுவும் பிரார்த்திக்கல, இந்த துர்வாசுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடு என்றதாக சொல்ற. இடஸ்பதேன்னு சொல்றதுனால பிருத்திவி பதேன்னு அர்த்தம், லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவனாக இருந்திருக்க உள்ள இப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறவனாக இருக்கச்சே ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்திருக்கிற இந்த பிராமண லட்சணம்ன்றது உமக்கும் தகுந்ததானது தான் இது, ஆகையால நேர் இதை பண்ணும்னு சொல்ற. தொம் தர்ம தொம் ஹிருதி நித்யா தொம் யஜ்ஞோ கில யஜ்ஞ புகே தொம் லோகபால சர்வாத்மன்னே தொம் தேஜ பௌருஷம் பரம். தேதா எல்லாமாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. தொம் தர்ம திருதிஹி தொம் நீர்தான் தைரியத்தை தைரியமாக இருந்திருக்கே நித்யா திருதிஹி, இது எப்பவும் அழிவில்லாத எல்லாருக்கும் கூட அப்பப்போ கூட அச்சுட்டு தைரியம் எல்லாம் நமக்கு கூட இருக்கும், அழிவில்லாத தைரியம்ன்றது உம்மிடத்துலதான் இருந்திருக்கு. தொமே வையஜா யாகங்களுக்கெல்லாம் நிர்வாகத்தனாக இருந்திருக்குவர், யஜ்ஞங்களாலே ஆராதிக்கப்படுபவனாக இருந்திருக்குவர். தொம் யஜ்ஞ தொம் விஷ்ணு தொம் வஷட்கார தொகும் ருத்ர தொம் பிரம்மா தொம் பிரஜாபதி. அந்த தொம்ன்றதுனால பரமாத்மாவை சொல்ற, பரமாத்மா தான் எல்லாவும் இருந்திருக்கேன்னு சொல்லி ஸ்ருதியில சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. தொம் யஜ்ஞ அகில யஜ்ஞ புக்கு, இந்த யாகத்துக்கு நிர்வாகனாகவும் நேர் தான் இருந்திருக்க, அதாவது சர்வ கர்ம சமாராத்தியன்னு அர்த்தம், எல்லா நாம செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களாலையும் ஆராதிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் அந்த சக்கரத்தாழ்வார் தான், சுதர்சன மூர்த்தி தான். அகில யஜ்ஞுக்கு நம்மளுடைய ஆராதனத்தெல்லாம் ஆராதன புக்குன்னு சொல்றதுனால ஆராதனத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் ஆராதிப்பவராக இருந்திருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞங்களால ஆராதிக்கிறோம். ஹே சர்வாத்மன்னே, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக நீர் எழுந்தருள் இருந்திருக்க அப்படிப்பட்டவர். தொம் தர்ம தொம் யஜ்ஞோகில யஜ்ஞபுகு தொம் லோகபாக சர்வாத்மா தொம் தேஜ பௌருஷம் பரம். பரமபுருஷ சம்பந்தி தேஜஸ்தாக இருந்திருக்கேன்னு அர்த்தம், பெருமாளுடைய தேஜஸ்தாக இருந்திருக்கார், அதுவும் நீதான் அந்த பரமபுருஷமாக இருந்திருக்கிறது. அதோட எல்லாமே நீர் தான் இருந்திருக்கும், லோகபாலகா லோகத்தெல்லாம் ரட்சிப்பவராக நீ தான் இருந்திருக்க நேர் தொம் தேஜகா. இப்படி அந்த சுதர்சன ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ற. அடுத்த ஸ்லோகம் நமஸ்து நாபாகில தர்ம சேதமே யதர்ம சேலா சுரதூமகேதமே த்ரைலோக்ய கோபாய விசுத்த வர்த்ததே மனோஜவாய அத்புத கர்மணே கிருணே. சுப்யம் நமஹா, உங்க விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நமஹான்றது இருக்க பிரணாமம் தான் பண்ண முடியுன்றது. இந்த இடத்துல சொல்ற பிரணாமம் இருக்க சரணாகதிய சொல்றது, உன் பொருட்டு நான் சரணாகதி பண்றேன்றதுதான் சொல்ற. நான் வேற என்ன பண்ண முடியும்னு, வேற எதுவும் பண்றதுக்கு அசமர்த்தனாக இருந்திருக்க. சுனாபாகில தர்ம சேதமே, தர்மங்களுக்கெல்லாம் சேதுவாக இருந்திருக்க, தர்மம்
எல்லையை கடந்து போகாமல் இருக்காமல் நல்ல தர்மத்துக்கெல்லாம் ரட்சகனாக நீ இருந்திருக்க. யாரெல்லாம் தர்மசீலாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் அவ எல்லாரும் ஒரு மரியாதை ஒரு நிலையை கை கடைபிடிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறவர். அதர்மசீலாக ஏ அசுராக அதர்மங்களை பண்ணக்கூடிய அசுரல்லா இருந்திருக்காளே அவளுக்கெல்லாம் தூமகேதுவத்தை அனர்த்த தூமகேது மாதிரி அனர்த்தத்தை உண்டு கொண்டவராக நேர் இருந்திருக்கவர். மூன்று லோகங்களையும் ரட்சிக்கிறவராக நேர் இருந்திருக்கே. விசுத்த வஸ்ததே மனோஜயாஜமாயுத கர்மணே கிருணே. மனோஜமாய மனசு மனசு காட்டிலும் வேகம் உடையதாக இருந்திருக்கு. எப்படின்னா ஆசிரித ரட்சணம் விஷயத்துல வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவான். இத வேகங்களை காட்டிலும் அதிகப்படியான வேகத்தோட வந்து ஆசிரித்த ரட்சணம் பண்றவனாக நீர் இருந்திருக்கு. ஆகையால அற்புத கர்ம நீர் பண்ணிருக்கிற செயல்கள்லாம் பார்த்தோம்னாக்க யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அற்புத கர்மான்னா சக்கரத்தாழ்வாரை கொண்டு சூரியனையே மறைக்கிறேன்னாக்க சூரியனை மறைக்கக்கூடிய அளவு சாமர்த்தியம் சக்கரத்தாழ்வாருக்கு இருக்குன்னாக்கா இதை காட்டிலும் வேற என்ன அற்புத கர்மா என்ன இருந்துட்டு இருக்கு? எப்படி எல்லாம் அந்த சக்கரத்தாழ்வு சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்றார். இங்க சமப்பிரகாசோ மகாத்மனாம் துரத்யயத்தே மகிமா கிராம் பதே தத்ரூபமே ததே சததே பராபரம். தர்மமயேன தவ தேஜசாம் சாதுனாம் திருஷஹா. இந்த தர்மமயமாக இருந்திருக்கிற உம்முடைய தேஜஸ்தினால சாதுக்களுடைய ஞானத்தை மறைச்சென்று இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவர் அப்படிப்பட்டவராக நேர் இருந்திருக்க. பிரகாசகா சூர்யாதி பிரகாசமாகவும் நேர்த்து ஜோதிஷான் ஜோதிஷ் சூரியன் முதலியவர்களுக்கு பிரகாசம் வரதே கூட இந்த சுதர்சன ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. ஸ்வத் ரூபம் உம்முடைய ரூபம் இருந்திருக்க பயவ ரூபத்தை அதாவது இதுவே பிரகாசிக்கிறது. அது பராவரம் சதசத்தை திருஜிதாத்மகமாக இந்த ஜெகத்தை தான் தொத்ரூபமாக இருந்திருக்குன்னா இந்த ஜெகத்து சேதனா சேதனாத்மகமாக இருந்திருக்கிற லோகம் முழுக்க உமக்கு சரீரமாக திகழ்கின்றதுன்றது சொல்ற. ஆகையால யதா விதிருஷ்டமனஞ்சனேன பலம் பிரவிஷோர்ஜிதைத்யதானவம் பகுதரோர்வங்கிரோதராணி விரக்தம் நஜத்ரம் ரதனே விராஜசேயம். இப்படி இப்ப பெருமாளுடைய அதாவது சக்கரத்தாழ்வாராக இருந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய ஒரு பிரபாவம் இருந்திருக்க இது சொல்லி முடியாது. அதுக்கு மேல சொல்ற நீர் அனஞ்சனேன நிரஞ்சனேன அதாவது அவித்யா ரூபமாக ஜனரகிதமாக இருந்திருக்கிற பரமபுருஷன் அவரே சக்கரத்தாழ்வாராக ஆதேசம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்க. அதனால என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு பெரிய பலம் எல்லாம் ஏற்படுறது. ஆகையால லோகத்துல இருக்கச்சே அந்த ராஜாக்களாக இருந்திருக்கிறவா பெருமாளுடைய அவதாரத்துல வரைச்சு ஆசிரித்தாளுக்கு எதிரிகளாக யார் யார் இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் யுத்த ரூபத்துல யுத்தமாக வர நிகழ்வுகள்ல ஆசிரித விரோதிகள் எல்லாரையும் நிரசனம் பண்றவராக நீர் இருந்திருக்க என்பதாக சொல்ற. இது ரொம்ப இங்க ஆசிரித சம்ரக்ஷணம்ன்றது இருந்திருக்க விரோதி நிரசன பூர்வகமான சம்ரக்ஷணம் தான் அபேட்சிதம். இங்க ராமாயணத்துல சொல்லச்சு ஏகிபட்ச சரீராணி முனைநாம் பாவிதாத்மனாம்னு சொல்லி சொல்ற. மகர்ஷிகள்லாம் காண்பிக்கிறார் ரோபார் போர்பாராக இந்த எலும்பு குவியெல்லாம் இங்க இருக்கே இது யாருடையதுன்னா தபஸ் பண்ணிருக்கிற மகாத்மாக்களுடைய மாம்சத்தை சாப்பிட்டு ராட்சதர்கள்லாம் விட்டு எரிந்த இந்த எலும்பு போர் தான் இதுன்னு சொல்லி சொல்ற. அந்த சமயத்துல சொல்லச்சு அவளுக்கு ரக்ஷணம் பண்ணணும். ரக்ஷணம்ன்றது எப்ப முடியும்னா அது பூர்ணமாக ஆகும்னாக்க ஆசிரிதாளுக்கு விரோதியா இருக்கிறவாள அழிக்கிறது. அவ விரோதியே இல்லாத பண்ணி அவ சுதந்திரமா அவ பாட்டுக்கு ஸ்வேச்சையா தபஸ் பண்ணும்படியான ஒரு நிலை அவளுக்கு உருவாக்கினாதான் அவளை ரக்ஷணம் பண்ணதான் அர்த்தம்.
ஆகையால பெருமாள் என்ன பண்றாருனாக்க ஆ சுதர்சனாழ்வார் மூலமாக அந்த ரூபமாக இருந்து யாரெல்லாம் பெருமாள் ஆசிரித்தர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு விரோதியா யார் இருக்காளோ அவ எல்லாரையும் அழித்து இவாள ரட்சணம் பண்றேர். பாகூதரோர் பங்கு திரோதராணி பிரக்னம் நகஸ்திரம் பிரதமே விராஜசே தத்துவம் ஜகத்ராண கல பிரகாணையே நிரூபித சர்வசமோ கதாபிரதாம் விப்ரஸ்யாத்மஸ் குலதெய்வதேதவே விதேகி பத்ரம் ததனுக்ரஹோஹினஹ. இங்க அம்பரீஷ பிரார்த்திக்கிறது இப்ப பிராமணால் தான் எங்களுக்கு பிராமணா மம தெய்வத்தாகன்னு சொல்லி சொல்ற. இது எல்லா எல்லா தேவதைகளும் பிராமணாண்டத்துல இருந்துருக்காளாம். பிராமணாள்லாம் விஷ்ணு ஸ்வரூபியாக இருந்துருக்காளாம். அவள்லாம் தான் இப்படி சாதுக்களுக்கெல்லாம் தேவதைகளாக இருந்துருக்கா. ஆகையால இந்த பிராமணனை நீ ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். விதேகி பாத்திரம் ததனுகிரகோகி நகான் அதுதான் எங்களுக்கு அனுகிரகமாக ஆறுது. இந்த பிராமணனுக்கு இந்த தூர்வாதருக்கு ஒரு மங்களத்தை உண்டு பண்ணணும்னு சொல்ற. இதுக்கு மேல அவர் சொல்ற இதுக்கு ஒரு சபதம் பண்ற மாதிரி இருக்கு. எத்தி பதிசுஸ்ரூஷா சீதா பிராட்டி கேக்குறது சொல்றா நான் பதிசுஸ்ரூஷ பண்ணது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க நான் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காமல் இருந்ததுன்றது சத்தியமா இருந்ததுன்னாக்க சீதோபவ ஹனுமதான்னு அக்னி பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார். ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சி குளிர்த்தவனாக நீ இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்துன கிருஷ்ணன் பரீட்சித்து விட்டு அந்த அந்த உத்தரையனுடைய கர்ப்பம் ஒரு கரிக்கட்டையா கீழே விழைச்சு அந்த கண்ணன் சொல்ற வார்த்தை என்னிடத்துல இருந்திருக்கிறது பிரம்மச்சரியம் கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க என்னுடைய வார்த்தை பொய் இல்லாததாக இருந்ததுன்னாக்க இது இந்த கரிக்கட்டையே குழந்தையாக எழட்டம்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இவர் சபதம் பண்ற அம்பரீஷன் எத்யஸ்தி தத்தமிஷ்டம் வா சுதர்மோ வா சனுஷ்டிதா குலன்னோ விப்ரதெய்வந்தே த்விஜோ பவது விஜ்வரஹா எதினோ பகவான் பிரீத ஏக சர்வ குணாஸ்னேகா சர்வபூதாத்மபாவேன த்விஜோ பவது விஜ்வரஹான்னு சொல்ற. நான் இத்தனை நாள் கணக்கு தர்ம காரியம் பண்ணினது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா இஷ்டம் வா சுதர்மோ வா சுனஷ்டிதான்னு இஷ்டா போர்த்தன்றது அதாவது கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது அன்னதானம் பண்றது இப்படிப்பட்ட தர்மங்களை அனுஷ்டித்தது ராஜாவா இருந்து ராஜாவுக்கே அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை அனுஷ்டித்தது இதெல்லாம் சத்தியமாக கணக்கு இருந்ததுன்னாக்க திஜோ பவது வித்வரகா இந்த பிராமணன் பயமில்லாதவனாக ஆகட்டும். இப்ப அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு சுதர்சனுக்கு எதிர இந்த தூர்வாசர். ஆகையால குலன்னோ விப்ர தெய்வம் சேர்த்து த்விஜோ பவது விஸ்வரஹா எதினோ பகவான் பிரீதஹா ஏகா சர்வகுணாஸ்ரேயஹா பெருமாள் என் விஷயத்துல பிரீதியோட இருக்கிறது கணக்கு வாஸ்தவமா இருந்ததுன்னாக்க சர்வபூதாத்ம பாவேன த்விஜோ பவது விஸ்வரஹான்னு இந்த தூர்வாசர் பயமில்லாதவராக ஆகட்டும்னு சக்கரத்தாழ்வார பிரார்த்தனை பண்ற. இது தூர்வாசர்ன்றது வியாஜம். சத்தியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க இப்படி நாம சர்வபாவத்தோடையும் பெருமாண்டத்துல ஒரு பக்தியோடு கூட இந்த சக்கர ரூபமாக எழுந்தருள் இருக்கிற சக்கரத்தாழ்வார் இடத்துல சுதர்சன இடத்துல நாம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க நம்மளுடைய இஷ்டம் பூர்த்தியாகும், நமக்கு சபலம் ஏற்படும், நம்மளுடைய அனிஷ்டம் முழுக்க நாம விரும்பாதது எல்லாம் விலகி போகும், நமக்கு சர்வ க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கிற. நாமும் இன்றைய தினத்துல அம்பரீஷர் பண்ண சுதர்சன ஸ்துதியை கொண்டு சுதர்சனாழ்வாருடைய பெருமையை நாம பார்த்தோம். நமக்கும் சுதர்சனாழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமா இருந்து இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய சகல க்ஷேமங்களும் ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.